speaking, no cross speaking. Sit down, please. இது ஒண்ண கத்து வச்சிட்டு ஓயாம மிஸ்டர் வண்டு கோர்ட்ல இப்படி எல்லாம் அடிக்கடி கத்தப்படாது. கடுப்பேத்துறார் மை லார்ட். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மூத்த வழக்கறிஞர் திரு பிரசாந்த் பூஷன் அவர்களுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து வரலாறுலே இல்லாத அளவுக்கு ஒரு ரூபாய் அபராதம் வச்சுருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்குனா என்னன்னு கேட்குறீங்களா? இதைத்தான் நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். EPCo 1971 கொண்டுவரப்பட்ட கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், அதாவது நீதிமன்ற அவமதிப்பு சட்டப்படி ஒருத்தர் வந்து நீதிமன்றத்துக்கும் நீதித்துறையின் மாண்புக்கும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்படுறது, நீதிமன்ற விசாரணையில் குறுக்கீடு செய்கிறது, நீதிமன்ற விசாரணையப்போ அவமரியாதையாக நடந்துக்கிறது, அப்புறம் நீதித்துறையின் உத்தரவுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது, நீதித்துறை நீதிமன்றம் பற்றி விமர்சனம் செய்கிறது, இதெல்லாம் அவமதிப்பாகும். இந்த நீதிமன்ற அவமதிப்பை இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 129 படி சுப்ரீம் கோர்ட்டும் ஆர்டிகல் 215 படி ஹைகோர்ட்டும் விசாரித்து தண்டனை வழங்குறதுக்கு அதுக்கு அதிகாரம் இருக்குது. ரெண்டு வகையான கண்டெம்ட் இருக்குது, ஒன்று சிவில் கண்டெம்ட், இன்னொன்று கிரிமினல் கண்டெம்ட். சிவில் கண்டெம்ட் அதாவது உரிமையியல் அவமதிப்பு அப்படின்னா என்னென்னா, ஒரு நீதிமன்றத்தோட தீர்ப்புக்கோ இல்லை உத்தரவுக்கோ வேணும்னே கீழ்ப்படியாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் கோர்ட்டில் கொடுத்துருக்க உறுதிமொழியை வேணும்னே கீழ்ப்படியாமல் மீறுறது, இதெல்லாம் சிவில் கண்டெம்ட்டில் வரும். அதுக்கப்புறம் கிரிமினல் கண்டெம்ட் அதாவது குற்றவியல் அவமதிப்பு அப்படின்னா என்னென்னா, ஒரு வாய் வார்த்தை மூலமாக இல்லை சைகை மூலமாக இல்லைன்னா எழுத்துக்கள் மூலமாக நீதிமன்றத்துக்கு களங்கம் ஏற்படுத்துறது, நீதிமன்றத்தை அவமதிக்கிறது, அதுக்கப்புறம் நீதிமன்ற நடவடிக்கைகளில் குறுக்கீடு செய்வது, இதெல்லாம் கிரிமினல் கண்டெம்ட்டில் வரும். ஆனால் இந்த கிரிமினல் கண்டெம்ட்டாக ஃபைல் பண்ணுறதுக்கு ஹைகோர்ட்டாக இருந்தால் மாநில அட்வொகேட் ஜெனரல்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், அதுவே சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தால் அட்டர்னி ஜெனரல்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், அதே நேரத்தில் நீதிமன்றமும் தாமாக முன்வந்து இந்த அவமதிப்பு வழக்கை விசாரிக்கலாம். அப்படி தான் திரு பிரசாந்த் பூஷன் அவர்கள் மீதான அவமதிப்பு வழக்கையும் விசாரிச்சது. இந்த நீதிமன்ற அவமதிப்பு சட்டப்படி எதெல்லாம் அவமதிப்பு ஆகாது அப்படின்னா, எந்த விதமான தவறான எண்ணமோ களங்கமோ இல்லாமல் வெளியிடப்படும் செய்திகள், நீதிமன்ற நடவடிக்கைகளை நேர்மையான முறையில் எவ்விதமான தவறும் இல்லாமல் அப்படியே வெளியிடுவது, சட்டப்பூர்வ நடவடிக்கை பற்றி எந்த விதமான தவறான எண்ணமும் இல்லாமல் நேர்மையாக விமர்சிப்பது, நீதிமன்ற தலைமை அதிகாரி பற்றிய புகார் குறித்து நல்லெண்ணத்துடன் வெளியிடப்பட்ட அறிக்கை, ஒரு மேல்முறையீட்டு வழக்கை விசாரணை செய்யும் நீதிபதி கீழமை நீதிமன்ற தீர்ப்பு பற்றி கூறும் எந்த விதமான கருத்துக்களும், இவையெல்லாம் அவமதிப்பு ஆகாது. இந்த சட்டத்துக்கு கீழே யாரெல்லாம் தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னா, நீதிமன்றம் மற்றும் நீதித்துறையின் மாண்புக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்படக்கூடிய தனிநபர்கள். தனிநபர்கள் எப்படின்னா, பொதுவெளியிலும் சோசியல் மீடியாலையும் நீதித்துறை பற்றி விமர்சனங்கள் வைக்கிறது, அதுக்கப்புறம் நிறுவனங்கள், அரசாங்கங்கள், அது எப்படின்னா நீதிமன்றோட உத்தரவுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் வழக்கறிஞர்கள், இவங்க எப்படின்னா கோர்ட்டில் வாதாடும் போது நீதிபதியில் அவமதிக்கிற மாதிரி பேசுகிறது, உண்மையை மறைக்கிறது, நீதித்துறை விமர்சனம் செய்கிறது, கோர்ட்டுக்குள்ளே இருந்துகிட்டே நீதிபதிக்கு எதிராக கோஷம் போகிறது, நீதிமன்றத்தை புறக்கணிக்கிறது இல்லாட்டி நீதிமன்ற நடவடிக்கைகளில் தலையிடுறது, இதெல்லாம். அதுக்கப்புறம் நீதிபதிகள், இவங்க எப்படின்னா பிற நீதிமன்ற உத்தரவுகளை வந்து மதிக்க தவறுறது, அதுக்கப்புறம் காரணமே இல்லாமல் வழக்கறிஞர் வந்து கோர்ட்டை விட்டு வெளியேற்றுறது. இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை எப்படி விசாரிப்பாங்க அப்படின்னா, இதை உடனுக்குடன் விசாரித்து உடனே தண்டனை கொடுத்துருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நானே ஏதாவது அவமதிப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் போச்சுன்னா, என் மீதான அந்த குற்றச்சாட்டை முதல் எனக்கு தெரியப்படுத்தணும், அதுக்கப்புறம் நான் எதிர்வாதம் பண்ணுறதுக்கு எனக்கு போதுமான வாய்ப்பு வழங்கப்படணும், எனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு குற்றவாளின்னு சொல்லி நிரூபிக்கப்படணும், அதுக்கப்புறம் நான் விருப்பப்பட்டால் அந்த வழக்கை வந்து அந்த கேஸை வந்து வேறு நீதிபதி முன்னாடி கூட நடத்த எனக்கு உரிமை கொடுக்கணும், அதுக்கப்புறம் என் மீதான அந்த குற்றச்சாட்டு அவமதிப்பு குற்றச்சாட்டு வந்து உண்மையின் அடிப்படையில் பண்ணது, இது மக்களின் நலனுக்காக பண்ணுது அப்படின்னு சொல்லி தற்காப்பு போடுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. கோர்ட் அதில் வந்து திருப்தி அடைஞ்சிச்சுன்னா அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு என்னை விடுதலை பண்ணலாம், தண்டனை பாதியாகவும் குறைக்கலாம். ஆனால் கேஸ் முடிகிற வரை தேவைப்பட்டால் என்னை குற்றம் சாட்டப்படுறார், அதாவது என்ன வந்து காவல்துறை வந்து காவலில் வச்சுக்கலாம், அந்த மாதிரி சமயங்களில் நான் பெயில் அப்ளை பண்ணி வெளியில் வந்துக்கலாம், நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் தலைமறைவாயிருவேன் அப்படின்னு சொல்லி கோர்ட் நினச்சிச்சுன்னா என்னோடய சொத்துக்களை தற்காலிகமாக கோர்ட் வந்து ஜப்தி பண்ணி வச்சுக்கலாம். இந்த சட்டத்துக்கு கீழே குற்றவாளி நிரூபிக்கப்பட்டவருக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னா, 6 மாதம் ஜெயிலு இல்லைன்னா 2000 ரூபாய் ஃபைனு இல்லைன்னா குற்றத்தின் தன்மையை பொறுத்து ரெண்டுமே கிடைக்கும். ஆனால் தண்டனை வழங்கும் அதிகாரம் ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் மட்டும்தான் இருக்குது. ஒருவேளை குற்றம் செஞ்சவர் மன்னிப்பு கேட்டு அதில் கோர்ட் வந்து திருப்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அவரை வந்து விடுதலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், அந்த தண்டனை எதிர்த்து மேல்முறையீடு பண்ண போகிறேன் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணிக்கலாம், சுப்ரீம் கோர்ட் உத்தரவை எதிர்த்து மறுசீராய்வு மனு ரிவிஷன் பெட்டிஷன் போட்டுக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு நடந்ததாக கூறப்பட்ட நாளிலிருந்து 1 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமும் எந்த ஒரு நீதிமன்றமும் தானாகவோ இல்லை வேறு வழியிலோ அதன் மீதான நடவடிக்கையை எடுக்காது. இப்போது சட்ட வல்லுநர்களோட ஒரு கோரிக்கை என்னென்னா,
இந்த சிவில் கண்டெம்ட் உரிமையல் அவமதிப்பு மட்டும் இருக்கட்டும், ஆனால் கிரிமினல் கண்டெம்ட் குற்றவியல் அவமதிப்பை நீக்கிருங்க. ஏன்னா அது கருத்து சுதந்திரம் ஆர்டிகல் 19 எதிராக இருக்கு. நீதிபதியிலும் அதை தவறாக பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இவ்வளோ நேரம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அதாவது நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் பற்றி நாங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். இன்னைக்கு எதுக்கு இந்த பதிவு போட்டோம் அப்படின்னா, நாமளும் சோசியல் மீடியாவில் நீதித்துறை பற்றி விமர்சனங்கள் முன் வச்சுட்டு அது தப்பு இல்லை. ஏன்னா நமக்கும் கருத்துரிமை பேச்சுரிமை எழுத்துரிமையெல்லாம் இருக்குது. ஆனால் அது பண்ணுறதுக்கு முன்னாடி அது சம்மந்தமான இந்த சட்டம் பற்றியும் இதில் நமக்கு இருக்கிற உரிமைகள் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுவோம். அப்போ தான் அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை எல்லாருக்கும் அனுப்பி தெரியப்படுத்துங்க. நன்றி.